ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பாஜக இன்று வெளியிட்டுள்ளது டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசினார் இந்த தேர்தல் அறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவோர் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் வேளாண் பயன்பாட்டிற்கு ஐம்பது சதவீத மானியத்துடன் மின் கட்டண வசூல் ஐந்து லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்குதல் நேர்மையான முறையில் பணி நியமனம் கல்லூரி மாணவர்கள் பயணம் மேற்கொள்ள ஆண்டுக்கு மூன்றாயிரம் ரூபாய் நிதி வழங்கல் மருத்துவக் கல்லூரிகளில் ஆயிரம் புதிய இடங்களை உருவாக்குதல் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன